பிரைஸ் தி லார்ட். இன்றைய தேவனுடைய வார்த்தை, தேவன் அவிதமாக சகல பிராணிகளையும் சகல விருட்சங்களையும் சகல எல்லா அவர் படைத்த எல்லாவற்றையும் தேவன் திருப்தி ஆக்கி நடத்துகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு மனுஷன் பல விதத்தில் திருப்தியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எதை நினைச்சாலும் எதை செய்தாலும் திருப்தியற்ற வாழ்க்கை, எவ்வளவு இருந்தாலும் திருப்தியற்ற வாழ்க்கை, போதுமென்ற மனப்பக்குவம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் மன ரம்யாவாகவும் மன திருப்தியாகவும் வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமானவர். அவர் பாருங்க, நம்மளை அற்புதமாய் நடத்துகிறார், அதிசயமாய் நடத்துகிறார். இன்றைய காலை எழுந்த உடனே என்னை எப்படி நடத்துகிறீர் ஆண்டவரே, நான் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை திருப்தி ஆக்குங்க, எனக்கு அன்றாட தேவைகளை சந்தியும் என்று சொல்லி ஒருவேளை தேவ சமூகத்திலே மன்றாடி கொண்டிருக்கிறாயா, கேட்டு கொண்டிருக்கிறாயா? தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அவிதமாக சங்கீதங்கள் புத்தகம் 145 அதிகாரம் 16 வசனத்திலே, நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளை வாஞ்சையாய் திருப்தி ஆக்குகிறீர். தேவன் தம் கையை திறந்து சகல பிராணிகளை திருப்தி ஆக்குகிற தேவனா. ஹல்லேலூயா. நீ திருப்தியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? தேவன் சொல்லுகிறார், அவர் சகல பிராணிகளையும் திருப்தி ஆக்குகிறாரா? ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எதுல உனக்கு திருப்தி இல்லை? அநேகருக்கு பாருங்க, எல்லாவற்றும் போதுமானவா இருந்தா கூட அதை போல எனக்கு கிடைக்கலையே, இது போல எனக்கு கிடைக்கலையே, அந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு அமைக்கலையே. எல்லா விஷயத்திலும் திருப்தியாய் வாழ வேண்டும். கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாம், தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் திருப்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். திருப்தியற்ற வாழ்க்கை வாழக்கூடாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் சகல பிராணிகளையும் திருப்தி ஆக்குகிறாரா? ஹல்லேலூயா. ஆகையாலே இந்த நாளிலே கூட நீ திருப்தியற்றவளாய் காணப்படுவாய் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. அன்பான தேவப்பிள்ளையே, கர்த்தர் இந்த நாளில் உன்னை திருப்தி ஆக்குவார். எந்த இடத்திலே உனக்கு திருப்தி வேண்டும் என்று சொல்லி நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அவ்விடத்திலே கர்த்தர் உன்னை திருப்தியாய் நடத்த போகிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. கர்த்தாவே, மக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசினதுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த நாளிலே திருப்தியாக்கும் மன ரம்யமாய் வாழ உதவி வச்சு உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமே, ஆமே. பிரைஸ் தி லார்ட்.